எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறை உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மகா சிவராத்திரியோட சிறப்பு பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய கோயில் திருப்பன்னிபாகம் கிராதமூர்த்தி கோவில். பொன்மனையில் இருந்து சித்திரங்கோடு குமாரபுரம் முட்டைக்காடு வழியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் தொடர்பான தலபுராணங்கள் மகாபாரதத்துடன் தொடர்புடையதுங்க. பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்த அர்ஜுனன் கிராதனாக அதாவது வேடன் இருந்த சிவனுடன் மோதி தோற்ற நிகழ்வுடன் தொடர்புடையது இந்த கோவில். பூஜையின் போது புல்லாங்குழல் இசைக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில். மகா சிவராத்திரி விழா ஒன்று மட்டும்தான் இந்த கோவிலில் நடக்குங்க. இந்த கோவிலில் வேறு எந்த திருவிழாக்களும் நடக்காது. அடுத்தது கல்குளம் நீலகண்ட சுவாமி கோயில். பன்னீர் சிவாலயங்களில் 7வது கோவிலான கல்குளம் பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோவில் திருப்பன்னிப்பாகத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்குள்ள வளாகத்தில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனி கோவில்களும் இருக்குது. இந்த இரு கோவில்களையும் இணைக்கும் மண்டபமும் உண்டு. பன்னீர் சிவாலயங்களில் அம்மனுக்கு தனி கோவில் இருக்கக்கூடிய ஒரே இடம் இங்கே மட்டும்தான். இந்த கோவிலோட மேற்க தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்க உயரம் சுமார் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சிவம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்ட அரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்துக்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டினான் என்பதும் ஒரு கதை. அடுத்ததா மேலங்கோடு காலகாலர் கோவில். 7வது ஆலயமான பத்மநாபபுரம் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அக்கா தங்கை என 2 இசக்கிகளின் கோவில்கள் உள்ளன. அக்கா கோவிலின் அருகே சிவன் கோவில் உள்ளது. இந்த சிவனை தரிசிக்க என்று தனியாக பக்தர்கள் வருவதில்லை. இசக்கியை தரிசிக்க வருபவர்களே சிவனையும் தரிசிக்க வர்றாங்க. இதனால் இசிவனுக்கும் செவ்வாயும் வெள்ளியும் தான் உகந்த நாளாக இருக்கிறது. இக்கோவிலில் சிவன் மார்க்கண்டேயன் கதையுடன் இணைத்து பேசப்படுகிறார். மிருகண்ட முனிவருக்கு குழந்தை இல்லை, சிவனிடம் தவம் இருந்தார். சிவன் 16 வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவுள்ள பக்தியுள்ள ஒரு ஆண் வேண்டுமா அல்லது அறிவில்லாத பல குழந்தைகள் வேண்டுமா என கேட்கிறார். மிருகண்டர் ஒரு குழந்தை போதும் என்றார். குழந்தை பிறந்தது, அவனுக்கு 16 வயதும் ஆனது. யமன் அவனை நெருங்கிய போது சிவன் கோவிலினுள் நுழைந்து லிங்கத்தை பிடித்தான். சிவன் சூலத்தால் யமனை குத்தினான். மார்க்கண்டேயன் பிழைத்தான். யமன் சிறு பாசக்கயிற்றை வீசினான். லிங்கம் சரிந்தது. இதனால்தான் இந்த சிவன் காலனின் காலன் எனப்பட்டான். கருவறை மூலவர் காலகாலர் என அழைக்கப்படுகிறார். பன்னிரு சிவாலயங்களில் நேற்றையாக வெடி வழிபாடு உள்ள ஒரே கோவில் இதுதான். வெடி கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வெடி வாங்கி போடுவாங்கங்க. அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போகிறவங்க கூட கண்டிப்பாக வெடி போடுவாங்க. அதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். திருவிடைகோடு சடையப்ப மகாதேவர் கோயில். நாகர்கோவில் திருவனந்தபுரம் நெடுஞ்சாலை வழி தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. வில்லுக்குறி பாலத்தின் கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊர் காடாக இருந்த சமயத்தில் நடந்த நிகழ்ச்சியை இந்த கோவிலின் உருவாக்கத்திற்கு காரணமாக கூறுறாங்க. ஒருமுறை 2 சிறுவர்கள் அந்த காட்டு வழியாக வந்தனர். அவர்கள் வில்வ மரத்தின் அடியில் சுயம்புவாக நின்ற லிங்கத்தை கண்டனர். இந்த அதிசயத்தை ஊர் மக்களிடம் தெரிவித்தனர். மக்கள் லிங்கத்தை பார்த்தனர். லிங்கத்தின் உச்சியில் சடை தெரிந்தது. அதனால் சடையப்பர் எனப்பட்டார். இக்கோவிலில் உள்ள நந்தி தொடர்பாகவும் ஒரு கதை உண்டு. இந்த கோவிலில் நந்தி சிற்பம் செதுக்கியது போது அது உக்கிரம் அடைந்தது. அதன் கொம்பை சிற்பி உடைத்தார். அதன் அடையாளம் இப்போதும் தெரிகிறது. திருவிதாங்கோடு மகாதேவர் கோவில் இதுதான் 10வது கோயில். வில்லுக்குறி சந்திப்பை கடந்து தக்கலை கேரளபுரம் ஊர்களின் வழியே தென்மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. 1 ஏக்கர் பரப்புள்ள வளாகத்தில் தெற்கே சிவன் கோவிலும் வடக்கே விஷ்ணு கோவிலும் இருக்குதுங்க. 2 கோவில்களின் முன்னும் செப்பு கொடி மரங்கள் இருக்குது. மூலவர் லிங்க வடிவினர். கருவறை வாசலை விட லிங்கம் பெரியதாக தோற்றம் அளிக்கும்படி இருக்குது. இந்த கோவிலில் மார்கழி திருவிழாவும் சிவராத்திரி திருவிழாவும் முக்கியமானவை. சிவன் விஷ்ணு கோவில்களில் ஒரே நாளில் திருவிழா தொடங்கி 10 நாட்கள் நடக்கும். 11வதா நம்ம பார்க்க போகிற கோவில் திருப்பன்றிக்கோடு மகாதேவர் கோவில்.
திருவனந்தபுரம் நாகர்கோயில் சாலையில் இருக்கக்கூடிய தக்கலை இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளியாடி அருகே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் மகாபாரதம் அர்ஜுனன் தபசுடன் தொடர்புடையது. அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் நடந்த சண்டையில் அர்ஜுனன் தோற்றான். அப்போது சிவனை அர்ஜுனன் அடையாளம் கண்டான். தசவதார கதையில் ஒன்றாக வராக அவதார கதையுடன் இக்கோவில் புராணத்தை இணைத்து கூறுறாங்க. கருவற வட்ட வடிவில் இருக்கும். உள்பகுதி சதுர வடிவில் இருக்கும். மேற்கூரை கூம்பு வடிவில் ஆனது. இங்கே கார்த்திகை அஷ்டமி மாசி மாத சிவராத்திரி விழா ரொம்ப விசேஷமானதுங்க. 12வது கோயில் நட்டாலம் சங்கர நாராயணர் கோவில். 12 சிவாலயங்களில் நிறைவான சிவாலயம் இதுதான். மார்த்தாண்டத்தில் இருந்து கருங்கல் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இங்கு சிவனும் திருமாலும் ஒருவரே என்ற தத்துவத்தை எடுத்து உரைக்க இறைவன் சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார். இங்கு சிவாலயம் சங்கர நாராயணன் ஆலயமும் தனித்தனியாக அமைந்துள்ளன. இந்த ரெண்டு ஆலயத்தின் இடையே ஓர் அழகிய தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் சிவாலயத்து அன்னைக்கு ஓடக்கூடிய பக்தர்கள் நீராடி சங்கர நாராயணனை வழிபட்டு சிவனும் திருமாலும் ஒருவரே என்ற உண்மையை உணர்ந்து மன நிம்மதியை அடைந்து ஏகாதசி அன்று தொடங்கிய விரதத்தை சிவராத்திரி அன்று நிறைவு செய்வாங்க. நீங்களும் என் கூட இந்த 12 கோயிலை பற்றின அற்புதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சிவாய நமக. நன்றி.